செவ்வாய்க்காலை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் ஹீலர் ஸ்டாரர் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் என்று வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் சொல்லுங்கம்மா குறையை நிறையாக்கூடிய வல்லமை படைத்தவர் நீங்க நீங்க இப்போ வந்து எங்க வீடுகள்ல வாஸ்து பார்க்க எங்களுடைய வாழ்க்கையை செழிக்கும் உங்க கால்பட்ட இடம் தழைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிதர்சனமான உண்மை அந்த நம்பிக்கையோடு உங்களை வந்து எங்க இல்லங்களுக்கு அழைக்கிறோம் எங்க வாழ்க்கையில நீங்க மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறீங்க இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழிமுறை எப்படி அந்த மாற்றத்தை உங்களால பண்ண முடியுதுமா நிச்சயமாகமா அதாவது இப்ப வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வீட்டில் வந்து குறைகள் இருக்குது அப்படிங்கிற ப இருக்கும்போது நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அவங்களுக்கு அதாவது நம்மளால டைம் கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ ஒரு ரொம்ப ஒரு ஏன்னா நானே வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு குறிக்கோளோட மக்கள் நம்மளை நம்மளோட நேயர்கள் நம்மளை நம்மளோட நிகழ்ச்சியில் நல்ல விஷயங்களை கேட்டு பயன்படுத்தி அதனால வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கவங்க எங்களுக்கு வாஸ்து பார்த்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வீட்டில் நம்ம செய்யற ஒரு விஷயம் உச்ச வடகிழக்கு வடக்குலையும் ஜன்னல் வைங்க அந்த வீடு வந்து மூச்சு விட முடியாத தடுமாறிட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டான விஷயம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அது போலவே அந்த வீட்டில் வந்து படிக்கட்டுகள் எப்படி இருக்கு வேற என்ன அமைப்புனால அங்க வந்து குறைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நேரடியா போய் பார்க்கும்போது அதை சீர்திருத்தம் பண்ணும்போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களோட சரி பண்ண அதாவது இதுவரைக்கும் என்னென்னவோ சரி செய்தும் சரியாகாத விஷயங்கள் இந்த ஒரு ஜன்னல திறக்கிறதுனால அந்த வீட்டில் வந்து ஒரு மாற்றம் நிச்சயமா இரையாற்றல் கொடுக்குது இது வந்து அதாவது பிரபஞ்ச சக்தி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த குரு மங்கள யோகத்தை கொண்டு வர ஒரு விஷயமா இருக்குங்கம்மா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் இது தவிர அந்த இடத்தோட எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிராணா வயலட் எனர்ஜி ஹீலிங் மூலமாக அந்த எனர்ஜியை அந்த வீட்டுக்கு போகும்போதே அந்த வீட்டோட எனர்ஜி எப்படின்னு செக் பண்ணிடுறேன் அது வந்து கிளென்சிங் ஆயிடுது நம்மளோட சாண்டிங் அந்த இடத்துல இருக்கும்போது இது போலவே நிறைய விஷயங்கள் சித்தர் வழிபாடு வேற என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும் தா அதாவது உச்ச வாசல் வச்சாச்சு அந்த உச்ச வாசலில் எப்படி பூஜைகள் பண்ணனும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கறேன் இது போல பல அரிய தகவல்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து இந்த வாஸ்து மேல வச்சுருக்கிற நம்பிக்கை இறையாற்றலை வந்து எப்படி எல்லாம் வழிபடணும் இறைவனை சரணாகதி அப்படிங்கிறது என்ன அந்த இடத்துல வந்து எப்படி முழுமையான ஒரு இறை இறைப்பெயராற்றலை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உண்டான நம்மளோட பிஹேவியர்ஸை என்ன மாற்றணும் இதுபோல அரிய தகவல்கள் நம்மளோ இவ்வளோ நாள் நான் கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களும் என்னோட கிளையண்ட் சொல்லி கொடுக்கிறோமா அவங்க வந்து அந்த அவங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிமிஷத்துல இருந்து நிச்சயமா சொல்லிக் கொடுக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்றாங்க நிச்சயமா பிரமாதமான வெற்றி பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க நன்றி என் அன்பான பிரபஞ்சத்திற்கு நன்றி எல்லை மிகுந்த பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி நிச்சயமா வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும் இறைவனை சேருங்கம்மா எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் ஆண்டாளுக்கு

கொஞ்சம் எல்லாத்தையும் இருபத்தி ஏழு வயசு வரையும் திருமணம் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு வீடு முன்னாடியும் நிலையிலும் ரொம்ப பரிகாரம் பண்ணி திருப்பி வச்சோம் திருப்பியும் திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையில கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு இப்ப எங்களுக்கும் இந்த உரம் சரியில்லாம இருக்கனால அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அப்புறம் கொஞ்சம் சம்மதிக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் மனசு மாத்தி அவளுக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமா நிச்சயமா இதுக்கு வந்து நம்ம வீட்டோட தென்மேற்கு பகுதி ஒரு பாதிப்புள்ள பகுதியா இருக்குங்க நிச்சயமா இந்த திருமண தடைகள் திருமண திருமணம் ஆகி உள்ள ஒரு சிக்கல்கள் இதெல்லாம் உண்டான வாய்ப்பு வந்து இந்த தென்மேற்கு பகுதியை சரி பண்ணும் பொழுது நல்ல முறையில நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் இயற்கை கொடுக்குங்கம்மா இதுக்கு வந்து நீங்க வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர்ல இருக்க புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு செவ்வாய்கிழமை மாலை ஆறு ஏழு பண்ணும் போது நிச்சயம்

அரசு குடியிருப்புல இருக்கும்போது சில பார்க்க முடியாது இந்த இடத்துல வந்து நம்ம இயற்கை சரணாகதி பிரபஞ்சத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்கள்ல நீங்க குறைகளோ இருக்கிறீங்களோ அந்த விஷயம் நிறைவான மாதிரி பிரபஞ்சத்துல பதிவு வைங்க நிச்சயமா நான் அதாவது பிரபஞ்சத்தை பார்த்து பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நிறைவா இருக்கும் அந்த விஷயங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து நன்றியை சொல்லிட்டு எனக்கு வந்து நல்ல குழந்தைங்களை கொடுத்துருக்கீங்க நன்றி நல்ல ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கீங்க நன்றி தொடர்ந்து ஒரு ஒன்னாம் தேதியான எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி இது போல நன்றி சொல்ல ஆரம்பிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான மாற்றங்கள் வரும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்க வாழ்க்கையில அனைத்து விஷயங்களையும் அடுத்த கட்ட வளர்ச்சியும் கொடுக்கறதா இருக்கும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க எதிர்காலத்துல வாசுபடி சிறந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை முருகன் தருவார் நன்றி செழிப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி அம்மா இப்போ இந்த வாரம் தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா இந்த தீப ஒளி திருநாள் முதல் எங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் டமால் டுமில் பட்டாசு மாதிரி வெடிச்சு செதறி போகணுமா இங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீப ஒளி எறியணும் அதற்கு வழிமுறை கொடுங்க நிச்சயமா இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம கடந்து வந்த பாதையை யோசிக்கும் போது இப்ப இனி வருங்காலத்துல நம்ம எல்லாருமே ஆரோக்கியத்தோட சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த தீபாவளிக்கு முதல் நாள் திரையோத அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம வந்து கோதுமை அனா கோதுமை மாவுனால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு அதாவது சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பெசஞ்சிட்டு அதில் ஒரு தீபம் விளக்கு மாதிரி நம்மளை ரெடி பண்ணிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சனிக்கோ சனி சனீஸ்வரனுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை கலர் திரி போட்டு ஒரு தீபம் வீட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து நம்ம வீட்டோ நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவரும் மிக சிறப்பான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லி நன்றி சொல்லணும் இது வந்து நல்ல ஒரு விஷயத்தான் ஆரோக்கியத்தை இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்கு அடுத்த வருடம் தீபாவளி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வளைய முறை நம்மளுக்கு செயல்படும் அப்படிங்கிறது இது வந்து மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் எரிஞ்சா போதும் போதுமான விஷயமா இருக்கும் அதனால ஆறு மணிக்கு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்ல விஷயம் தீபாவளிக்கு நாள் இது வந்து யம தீபம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து என்னால் கோதுமை மாவுளெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அகலில் ஏற்றிட்டு சுற்றி அதை அந்த விளக்கை சுற்றி கோதுமை போடலாம் விளக்குக்குள்ளே கூட கோதுமை போடுறது போட்டு நல்ல உத்தி தீபம் ஏத்துறது இந்த யமதீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஆயுளம் ஆரோக்கியத்தை கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும் இது தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுறது ஒரு பல சிறப்புகளை பல பல விஷயங்களுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு வலையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிக்கலாம் இது போலவே அன்று அன்னைக்கே அன்னைக்கு அந்த தீபம் ஏத்தனத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பண்ணோம் அதனால் வந்து சனிக்கிழமை காலை ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வெள்ளி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவங்கவுங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் ஆனால் ஒரு சின்னதாவது ஒரு காயின் மாதிரியாவது ஒரு வெள்ளி காயின் வாங்கிட்டு அது வந்து வீட்டில் அன்னைக்கு வெள்ளி அது வாங்குறது அதாவது வடநாட்டுக்காரங்க தன் திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திரையோதசி அந்த நாளில் வந்து தங்கம் பவுன் அதாவது வெள்ளியோ வாங்குறது ரொம்ப சிறப்பு அதில் முக்கியமாக வெள்ளி வாங்குறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் அந்த சுக்கரன் அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது கடன் அடைபடாமல் இருக்கிற ஒரு விஷயமும் நிறைய நகைகள் இருந்தும் அடகு போயிடுச்சின்னு சொல்லி அடிக்கடி நம்ம நேயர்கள் புலம்புறாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தீர்வா இருக்கும் அந்த நேரத்தில் வாங்குறதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அன்றைக்கி அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏத்திட்டு அதன் பிறகு வந்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டு வந்த வெள்ளி வச்சு பூஜை பண்ணிட்டு தொடர்ந்து இனி ஒவ்வொரு இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நிறைய தங்கம் வெள்ளி இது போல பொருட்கள் சேரணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றின்னு பொழுது நிச்சயமா இப்போ இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது ரொம்ப போட்டு மனசு குழப்பிக்க கூடாது இதுக்காக படபடப்பு இருக்கக்கூடாது ரொம்ப எளிமையா செய்யற இந்த பூஜை பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில செழிப்பான நேர்கள் அனைவரும் செழிப்பான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நிச்சயமா இப்போ இந்த தீபம் வந்து எந்த திசை நோக்கி எரிய வைக்கணும் அதில் ஏதாவது கணக்கு இருக்கு கிழக்கு வடக்கு எப்பவுமே நம்ம ஏத்துற தான் அந்த மாதிரி ஏத்துறனாலே ரொம்ப சிறப்பு செல்வ செடி போடு ஆரோக்கியம் சில சில பேர் சொல்லுவாங்க தெற்கு நோக்கி எறிகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி ஏன்னா யமனோட பகுதி அப்படின்ட்டு அது வந்து நம்ம வந்து அது போல ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம் எப்பவும் நம்ம ஏத்துற மாதிரியே ஏத்தலாம் அந்த தீபம் அந்த கோதுமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உண்டானது அப்போ வந்து அந்த இடத்துல வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து சனி சூரியன் இது மாதிரி நவகிரகங்களையும் வழிபடுறதா இருக்கும் அந்த டைம்ல ஏத்துறது வந்து நமக்குள்ள ஒரு ஆழ்வான பதிவு இந்த தீபம் ஏத்திட்டோம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மனசுல பதிவு வைக்கிறோம் இங்க இந்த விஷயமும் இரையாற்றலும் தான் நமக்கு வந்து முக்கியமே தவிர அதிலலாம் ரொம்ப இதெல்லாம் நிறைய விரிவா நிறைய சொல்லியிருக்கேன் நான் ஆனால் வந்து அதை நிறைய சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க இது எப்படி ஏற்றணும் இது மாதிரி நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த தீபம் ஏத்தணும் அதில் மட்டும் கவனத்தை வச்சு ஆழ்மன பதிவு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மிக சிறப்பாக இருக்கிறேன் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா போதும் எல்லா விஷயத்தையும் பிரபஞ்சம் பார்த்துக்குணும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகள் அம்மா கிட்ட கேளுங்க ஒரு நாலு வருஷமா எனக்கு ரொம்ப ஒரு மெக்கானிக்கல் வேலை செஞ்சுன்னு மேடம் சரிங்க

நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா தீபாவளி அன்னைக்கு நாங்க என்ன பூஜை பண்ணினா எங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் குறிப்பாக அதுக்கு முதல் நாள் பண்ற பூஜை அந்த கோதுமை மாவு விளக்கும் இப்ப நாங்க பண்ண போற பூஜை எந்த நேரத்துல பண்ணணும்மா நிச்சயமா அந்த கோதுமை மாவு விளக்கு அப்படிங்கிறது இந்த யமதீபம் அப்படிங்கிறது சாயங்காலம் ஆறு மணிக்கு சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஆறு மணிக்கு ச ஏத்துறது ரொம்ப சிறப்புங்கம்மா இதில் வந்து அந்த கோதுமை மாவுலையே செய்கிறதும் ஒரு நல்ல விஷயம் சில பேரால முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மண் அகல்ல நல்ல எண்ணெய் வெள்ளை கலர் திரி போட்டு ஏத்திட்டு அந்த விளக்க சுத்தி கோதுமை போட்டுடலாம் விளக்குக்குள்ளேயும் கோதுமை போடலாம் நல்ல எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெயா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதன் பிறகு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முறை வந்து தீபம் இந்த தன் திரையோதிசி வந்து வெள்ளிக்கிழமை வரதுனால அந்த பூஜை மகாலட்சுமி பூஜை சொன்னேன் இல்லைங்களா வாங்கிட்டு வந்த வெள்ளியை வச்சு பூஜை பண்ணோன்னு அது வந்து அன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒன்பது அந்த சுக்கரஹோரையில் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கறதா இருக்கும் அந்த நே அந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து விவிஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் அந்த அந்த திரையோதசி நாளில் நம்ம வழிபாட்டுக்கு அப்போ அந்த படத்தை மட்டும் தனியாக உங்களை பூஜை ரூம்லேருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு நல்லதாக ஒரு பழக மாடி போட்டு அந்த பழ உலக மேல ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு அதில் வந்து பச்சை பூரம்லாம் போட்டுட்டு அதன் மேலே அந்த படத்தை வச்சு அலங்கரித்து வாசனை மலர்கள் தாமரை ப்ளஸ் வந்து நம்ம மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனையான மலரும் அவங்களுக்கான சிறப்பான மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை வெந்தாமரை அல்லது செந்தாமரை ரெண்டு மலர்களும் கொடுக்கலாம் அது ரெண்டுமே வச்சுட்டு வந்து பால் பாயசம் சொன்னோம் இது போல பூஜைகளை பண்ணலாம் அந்த வெள்ளி வைக்கணும் வீட்டில் உள்ள நகைகளையும் வைக்கலாம் வீட்டில் பணம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நிறைய கட்டுக்கட்டாக வைக்கணுங்கிறதுல நம்மகிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு சிம்பிளான பூஜை நான் வந்து கூடவே என்னோடய உயிரினும் மேலான என்னோடய தாயார் ஆண்டாளை எப்போவுமே வைப்பேன் அது வந்து ஒரு அதாவது பெண்ணினத்தின் ஒரு சகாப்தம் பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்க ஆண்டாள் அதனால் வந்து அவங்களோட படத்தையும் நான் வச்சு ரெண்டு பேரையும் வச்சு அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஆராதனை அந்த நேரத்தில் வந்து உப்பு ஒரு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறது நிச்சயமாக செல்வா செழிப்ப பணம் ஈர்ப்பை கொடுக்குற ஒரு அமைப்பாக அமையுமா தொடர்ந்து நேர்கள் எல்லாரும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்

ஆமா இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு பத்து ரூபா கூட நிக்க மாட்டேங்கிறாங்க சரிங்கம்மா அதுக்குதான் இப்ப வழி சொல்லிட்டு இருக்கேன் உங்க சம்பாதிக்கிற காசு வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு ரத்தம் ஓட்டினாலும் சரி காசு பத்து ரூபா கூட கையில நிக்க மாட்டேங்குதுமா அத பத்தி நீங்க இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிக்க மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா நிக்காது எப்பவுமே என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பெரிய பணக்காரி அப்படிங்கிற ஒரு மன பணம் அதாவது என்னத்தை மனசுல பதிவு வைங்கம்மா நற்பவி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் கொடுக்கறது நற்பவி மந்திரம் தொடர்ந்து நற்பவி சாண்டிங் பண்ணுங்க சொல்லி கொடுத்தா இந்த பூஜையை பண்ணுங்க நிச்சயமா இந்த நிலை மாறும் மிக செழிப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க ஈரோடல இருந்து நாகராஜன் சொல்லி பேசுறீங்க நாகராஜன் சார் சொல்லுங்க உங்க கேள்வி கிளா மட்டும் கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க நாங்க ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருந்தா ஒரு ரெண்டு மாசம் மறுபடியும் ஒரு மூணு மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதாவது வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் உங்கள் வீட்டில் வாஸ்துப்படி அந்த வீ அதில் வந்து என்ன தவறுகள் இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க நிச்சயமா நல்ல வாழ்க்கை வா வாழ்வீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு யானைமலை யோக நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில போய் பண்ணும்போது நிச்சயமா இந்த நிலை மாறும் உங்க வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி செழிப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அழைப்பிருக்கு நன்றி நற்பவி அம்மா தீபாவளிக்கு முதல் நாள் நாங்கள் என்ன பண்ணணும்னு சரிங்க தீபாவளி அன்னைக்கு நாங்கள் என்ன பூஜை பண்ணணும் நிச்சயமா தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேரர் பூஜை இது போலவே மகாலட்சுமி படம் வச்சுருக்க மாதிரி அதாவது நம்ம வந்து லக்ஷ்மி குபேரர் படத்தையும் இது மேலே ஒரு சிகப்பு துணி மேலே வச்சு அதுக்கு உண்டான பூ அலங்காரம்லாம் பண்ணிட்டு அது முன்னாடி வந்து நம்ம வந்து வீட்டில் என்னென்ன பலகாரங்கள் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அவருக்கு படையெல்லாம் வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற காயின் அதாவது ஃபைவ் ருபீஸ் அஞ்சு ரூபாய் காயின் வந்து நூற்றி எட்டு அவர் முன்னாடி வச்சுட்டு அது வந்து ஒரு பூஜை அதாவது அதுக்கெல்லாம் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு அதை பற்றி ரொம்ப டென்ஷன் அந்த காயின்ஸு நல்லா முன்னாடி முதல் நாளே உப்பு போட்டு கழுவி உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை தொடச்சிட்டு வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு அது படையல் பண்ணிவிட்டு அது வந்து மனசார வந்து குபேரனுக்கு வந்து என் வாழ்க்கையில் செழிப்பை கொடுத்துட்டு நன்றி இப்போ என்ன இருக்கு குறைகள்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் குறையோடு இருக்கிறேன் பணமே இல்லாம இருக்கேன் வர பணம்லாம் செலவாயிட்டு வீண் விரைய செலவு இது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே அந்த இடத்துல சொல்லக்கூடாது இப்போ எப்படி இருந்தாலும் சரி நான் மிக சிறப்பாக இருக்கிறேன் என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது நான் நல்ல வருமானத்தோடு இருக்கிறேன் செல்வம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இது போல பாசிட்டிவான விஷயங்களை வாக்கியங்களை நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம சொல்றோம் எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல வந்து இறைவனா வந்து நம்ம உருவகப்படுத்தி நம்மளோட எண்ணங்களை அந்த இடத்துல பழுதி வைக்கும் போது இந்த ஆழ்மன பதிவுகளை வந்து பிரபஞ்சம் வந்து செயலா மாற்றி கொடுக்கும் இதுதான் வந்து ஈர்ப்பு விதி இது போல செய்யும் போது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் பல நம்ம வீட்டில் இருக்க பலகாரங்கள் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு தீப தூபங்கள் பாட்டி அவருக்கு நன்றி இப்ப இருக்கிற நிலைக்கு கூட நன்றி சொல்லுங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லது இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லும்போது நிச்சயமா இந்த நிலை மாறும் மிக சிறப்பான செழிப்பான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும் இதை செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தீபாவளி அன்னைக்கு அஞ்சரைக்குள்ள ஒரு மணி நேரம் வந்து அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த தேவதைகளை வந்து நம்மள பிளஸிங்ஸ் ஆசீர்வாதம் பண்ற டைம் அந்த நேரத்தில் பண்றது ரொம்ப சிறப்பு இது சனிக்கிழமையா இருக்கிறதுனால அடுத்த டைம் காலையில் குருஹோரை பண்றதும் மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ள நிறைய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இது ரெண்டு டைம்ல எது உங்களால் முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யறது பல மாற்றத்தை பல திருப்பங்களை அவங்க வாழ்க்கையில் கொடுக்கறதா இருக்கும் நிச்சயமா பிரம்ம முகூர்த்த தேவதைகளோட ஆசிர்வாதத்தோட இந்த தீபாவளியை நீங்கள் எல்லாரும் எளிமையாக நான் சொல்லிக் கொடுத்த இந்த இந்த பூஜைகளை பண்ணி வாழ்க்கையில் சிறப்படைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி அம்மா நீங்க சொன்னதை செஞ்சு வெற்றி பெறுவது அப்படிங்கறது ஒரு புறம் நீங்க சொல்றதை கேட்கும் போதே எங்களுக்குள்ள நிச்சயமா நாங்க எல்லாரும் எங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருதம்மா இந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ள ஊட்டியமைக்க மிக்க நன்றி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிங்கம்மா உங்களுக்கு என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவரும் இந்த தீபாவளியிலிருந்து செழிப்பான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி என் அன்பான பிரபஞ்சத்திற்கு நன்றி என் எல்லை மிகுந்த பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்